விஷம் சேனல். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ பாலா தாத்தா. இவர் தனியாக இயற்கையை ரசிக்கிறதுக்கு வந்திருக்காரு. இயற்கையை ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். என்னதான் ஏசி ரூம்ல காத்து வாங்கினாலும் இந்த இயற்கை காத்துக்கு ஈடாகுமா? அப்ப இந்த வழியா ஒரு செல்வந்தர் வராரு. ஏ பெரியவரே, நான் பருத்தியூர் போனோம், இந்த வழியில போனா வருமா பருத்தியூர்? பருத்தியூரா? எனக்கு தெரியாதுங்க. உண்மையிலே தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியலையே அப்படின்னு முனைக்கிட்டே போயிட்டார். அடுத்து இன்னொருத்தர் வந்து தாத்தா கிட்ட கேக்குறாரு. ஏ பெரியவரே, இந்த பக்கம் யாரோ போனாங்களா பாத்தியா? எனக்கு தெரியாதுங்க. எவ்வளோ செல்வாக்குள்ளான்னு தெரியுமா? என்கிட்ட எந்திரிச்சுன்னு பதில் சொல்லாம உட்காந்துக்கிட்டே சொல்ற. இப்ப நான் அவசரமா போடுறதுனால உன்னை சும்மா விடுறேன். இப்போது அந்த வழியா ஒரு சிறுவன் வரான். அந்த சிறுவன் பாலா தாத்தா கிட்ட வந்து, தாத்தா வணக்கம், என் பேரு ராஜ், நான் வழி தவறி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டேன். தயவு செய்து பருத்தியூருக்கு எப்படி போகணும்னு வழி சொல்றீங்களா? தம்பி, இந்த வழியா போகணும்ப்பா. இதோட ரெண்டு பேர் என்கிட்ட வந்து வழி கேட்டாங்க. ரெண்டு பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள். செல்வம் இருந்து என்னப்பா, வயசானவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா நீ வந்து நல்லா பணிவா கேட்ட, அதனாலதான் நான் உனக்கு வழிய சொல்றேன். நாம எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் வச்சிருந்தாலும், நம்ம வந்து எல்லாத்தையும் பணிவா நடந்துக்கணும்ப்பா. உன்னை உண்மையிலேயே உங்க வீட்டுல நல்லா வளர்த்துருக்காங்கப்பா. ரொம்ப நன்றி தாத்தா. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன திருக்குறள் கற்றுக்கிட்டோம்னா, பணியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இதோட விளக்கம் என்னன்னா, எல்லார்கிட்டையும் நம்ம வந்து அன்பாக நடந்துக்கணும், இனிமையாக பேசணும், அதுதான் சிறந்த அணிகலன். நம்ம எவ்வளோதான் தங்கம் வைரோன்னு போட்டிருந்தாலும் அதெல்லாம் சிறந்த அணிகலனே கிடையாது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் அன்பாக நடந்துக்குங்க, பணிவாக பேசுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிவ்யாஸ் பொக்கிஷம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.